ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல வந்து ஒரு சர்ஃப் போர்டு பண்றது. ஐ திங்க் எல்லாருக்கும் ஸ்விமிங் தெரியும் நினைக்கிறேன். மரியான் மாதிரி போயிட்டு வரேன். திருப்பி வரியான் கேட்டாங்க. கடவுள் தான் காப்பாத்து. இன்டர்நேஷனல் சர்ஃபர்ஸ் அத்லீட்ஸ் ஓடி வந்தா மூச்சு வாங்கின சிறப்பான சம்பவம் காத்து கொண்டிருக்கிறது. வாங்க உள்ள போலாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம். இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோவளம் அப்படின்ற ஒரு இடத்துல. கோவளத்தில் சர்ஃப் அண்ட் டர்ஃப் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பசங்க சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சுது. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டே பண்ணலாம், சாப்பிட்லாம், அதே மாதிரி சர்ஃப் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு என்னை இன்வைட் பண்ண சர்ஃப் அண்ட் டர்ஃபுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் எங்கேயும் நீச்சல் அடித்தது அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து வேற லெவலில் அங்கே நீங்கள் நீச்சல் அடிக்கிறீங்க. நீங்கள் ஏன் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நீச்சல் அடிக்கக்கூடாது? எங்கள் கைடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் நிறைய படகு அது இதெல்லாம் வச்சிருக்கிறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சத்தியமா சர்ஃபிங்னா என்னன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியாது. இது அந்த சர்ஃப் பவுடர் தெரியும், சர்ஃபிங்கை பத்தி நம்மளுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு கடல் பகுதியில் பாறைகள் எல்லாம் இருக்குது. இங்க என்ன பண்ண போறோன்னே தெரியல. மேக்சிமம் நம்ம என்ன பண்ணிருப்போம், நண்டு பிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து சொந்தக்காரங்கிட்ட காசுலாம் வாங்கினு இது மாதிரி பீச்சில் வந்து ஜாலியாக விளையாடி இருந்திருப்போம். அப்புறம் இந்த கிளிஞ்செல்லாம் பொறுக்கின்னு எதுக்கு தான் பொறுக்குறோன்னு தெரியாமல் பொறுக்கியிருப்போம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபஷனலாக சர்ஃப் பண்ண போகிறோம் அப்படின்னும்போது கொஞ்சம் வந்து லைட்டாக பக்கு பக்குன்னு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. எங்ககிட்ட வந்து ப்ரொஃபஷனலான ஆட்கள்லாம் இருக்காங்க. எங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, 7 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கலாம் இங்கே வந்து நிறைய கற்றுக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. சரி, எரும் மாடு மாதிரி நம்ம இருக்கிறோம், நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிகினர் கிளாஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும்பொழுது நான் மட்டும் தனியாக வந்தால் வேலைக்காகாது, நம்ம கிணத்துல குதிச்சாலும் ஒரு 4 பேரோட சேர்ந்து தான் குதிப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறவ தான் நான். அதனாலேயே அப்போ வந்து இந்த சர்ஃப் அண்ட் டர்ஃப் ஓனர்கிட்ட சொன்னேன், சார் நான் எங்கே போனாலுமே வந்து நான் தனியாக போக மாட்டேன் சார், வந்து எனக்கு வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் சர்ஃபர்ஸ் அத்லீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து உள்நீச்சல் வெளிநீச்சல் அடிக்கிற ஒரு 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 பட்டாளமே எங்களுக்கு தெரியும், அவங்களெல்லாம் நான் கூப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு அப்படி அவங்க பேர்லாம் கேட்டதுக்கப்புறம் யோசிச்சு அப்படி அப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஓகே எனக்காக அவர் வந்து ஓகே சொல்லிட்டு அப்படி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவங்க யார், அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்லோ மோஷன் அதுக்கப்புறம் சாங்லாம் போட்டால் தான் வருவாங்க, அது பீச்லாம் பார்த்தோன்னே அது மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கண்டாவே தான் இருக்கும், நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் அதை பார்த்து தான் ஆகணும். ஸோ என் கூட வந்திருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் அத்லீட்ஸ் 4 பேர் யார் அப்படின்றத அங்கே பாருங்க. அந்த 4 அத்லீட்ஸ் இவங்க தான் டிஜே பிளாக், சரத், புகழ். சரி, 4 பேர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வருவாங்க நினைச்சேன். இவர் யார்? இவர் அவர் தான் மகாபலிபுரம் கைடு. மகாபலிபுரம் கைடா? சரி, அப்படியே போயிடுது. ஏய் யாரா அந்த தம்பி? வீட்டுல அவங்க அப்பா அம்மா தேட போறாங்கடா. இல்ல இல்ல, நம்ம கூட கூட்ட வந்தா தயவுசெய்து அந்த மாதிரி பேசாதீங்க. ஒண்ணும் இல்ல, மகளே பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு சரி நம்ம தான் சரி கூட கூட்ட வந்தா கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் கூட்ட வந்தா. எல் சோரி எல்லாம் பொறுக்கோ அப்படியா? ஓ ஓகே ஓகே ஃபைன். சோ சார் உங்க பேர் சார்? நீச்சல் தெரியுமா? எனக்கு அக்கா இல்ல யாராவது தெரியுமா அப்படி கேக்கல, நீச்சல் தெரியுமான்னு கேக்குறேன். போது கைடோட சேர்ந்து
ஓடி வந்தா மூச்சு வாங்குனே கரெக்ட் நீ சொல்றது கரெக்ட் தான் ஓகே வாடா மூச்சு வாங்குவோம் அதனால நம்ம எப்படி போயிடலாம் வெல்கம் டு சாஃப்ட் டாப் என் பேர் பாத்தீங்கன்னா தரணி இங்க சாஃப்ட் டாப்ல பாத்தீங்கன்னா எடிங்ஸ் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா பிகினர் போர்டு இது வந்து லேர்னர் இருக்கு யார் யார் லேர்ன் பண்ணீங்களோ அதுக்கு யூஸ் பண்றது கொஞ்சம் நல்லா பண்ணி இன்டர்மீடியட் வந்தீங்கன்னா இந்த போர்டு யூஸ் பண்ணுவோம் தென் கொஞ்சம் அட்வான்ஸா ஒரு ப்ரொஃபஷனலா பண்றவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு இந்த போர்டு யூஸ் பண்ணுவோம் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எஸ்யூபி அண்ட் கயாக்கிங் இருக்கு எஸ்யூபி பாத்தீங்கன்னா இதுதான் போர்டு எஸ்யூபிக்கு ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் பேடல் போர்டுல ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேடல் பண்ணுவோம் இந்த பேடல் யூஸ் பண்ணி பேடல் பண்ணுவோம் போர்டு அப்பதான் மூவ் ஆகும் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கயாக்கிங் பாத்தீங்கன்னா போட் மாதிரி இருக்குது இந்த துடுப்பை வச்சு யூஸ் பண்ணி நம்ம பேடல் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ எல்லாத்துக்கும் இப்போ இப்போ சர்ஃபிங் லேண்ட் பண்ணனா ஸ்விம்மிங் மேனடரி இல்ல நீங்க ஸ்விம்மிங் தெரியலனாலும் கத்துக்கலாம் ஏன்னா நம்ம டீப்பா கூட்டு போறது இல்ல ஷாலோ வாட்டர் தான் பண்ணுவோம் தென் அதுக்கப்புறம் எந்தெந்த ஏஜ் கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ்ல இருந்து கத்துக்கலாம் நோ ஏஜ் லிமிட் யார் வேணா சர்விங் பண்ணலாம் யானத்தந்தனா யானத்தந்தன் தயா இவ்வளவு பெரிய யானத்தந்தன் எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க யானத்தந்தமா ஏய் இது அறிவு இருக்காடா உனக்கு ஒரு வந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இப்படி பண்ணலாமா நீ இல்ல இல்ல சாரி சாரி செருப்பு என்ன செருப்பு ஏதா சொல்லிட்ட பரா ஏன் நம்ம செருப்புடா எனக்கு தான்டா கரெக்டா இருக்கும் வழி விடு வழி பழகுக்கார போட முடிச்சு ஓகே குட் மார்னிங் காய்ஸ் என் பேர் பார்த்தீங்கன்னா தரணி நான் நான் வந்து 7 டைம் நேஷனல் சாம்பியன் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணு நலசின் இப்போ அதுக்கப்புறம் உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா ஒவ்வொருத்தரோட பேரும் என்னோட பேர் சுதன் டிஜே பிளாக் புகழ் மாக்காப்பா சரத் பிராட்லி இந்த பிரின்சிபல் ரூம் வாசல் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு பட் இருந்தாலும் ஓகே தம்பி ஸ்கூலுக்குலாம் போயிருக்கேப்பா போயிருக்கேன் இந்த மாதிரி தான் வெளில முட்டி போடுவாங்க ஸோ இன்ஸ்ட்ரக்டர் தரணி அவர்கள் தான் இன்னைக்கு வந்து கிளாஸ் எடுக்க போறாரு ஸோ கொஞ்சம் படிக்கிற இது வந்து அந்த மேட்ரு கிடையாது எக்ஸாம் எழுதுனா அடுத்த எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிலாம் கிடையாது தண்ணி மேட்ரு கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆ ஓகே சார் நீங்க ஆரம்பிங்க சார் ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃபிங் பண்ண போற பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வேவ்ஸ் ரொம்ப பெருசா இல்லை சின்னதாக தான் இருக்கு ஃபிளாட்டா இருக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கு லேண்ட் பண்றவங்களுக்கு ஐ திங்க் எல்லாருக்கும் ஸ்விமிங் தெரியும் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது ப்ரோ ஓரளவுக்கு தவக்கல நீச்சல் அடிப்பேன் சூப்பர் எனக்கு முக்கியம் ஓகே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உள்ள சப்போஸ் யாராச்சும் சர்வ் பண்றாங்கன்னா அவங்க வேவ்க்காக வெயிட் பண்ணுவாங்க அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டா டிராக் ஆவாங்க சைட்வேஸ்ல அதை பொறுத்து நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் கரண்ட் எந்த சைட்ல மூவ் ஆகுதுன்ட்டு தென் உங்களுக்கு ரிப் கரண்ட் தெரியுங்களா தெரியல நம்ம பழக்கம்ல அவரு உங்களோட எனர்ஜி லாஸ் ஆகி ஏதாச்சும் அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு
சேஜனா சும்மா இவங்க ஃப்ரெண்ட்னு பார்க்க வந்தேன் நான் வரேன் நான் கூப்பிடுறேன் பட் ஆனா இங்க பாத்தீனா ரிப் கரண்ட் இல்ல இல்ல அந்த அந்த ரிப் கரண்ட் இல்லப்பா என்ன சொல்றேன் அந்த பீஸ் கேரர புடிங்கிடுங்க எந்த கரண்ட் வேணாம் அது கடவுள் கிட்ட தான் இருக்கு சரி நெக்ஸ்ட் பாத்தீனா போர்டு எக்ஸ்பிளனேஷன் நீங்க கீழ உட்கார்ந்தீங்கனா நம்ம எப்படி பண்ண போறோம் அதுக்கான டெமோ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கனா நான் என்ன பண்றனோ அதை நீங்க அப்படியே பிராக்டீஸ் பண்ணனும் தென் அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு வாட் இஸ் சேஃப்டி ஏனா சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல எது பண்ணாலும் சேஃப்டினஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தண்ணில கூட்டி போறோம் ஓகே ஓகே ப்ரோ இது பாத்தீங்கன்னா பிகினர் போர்டு இப்போ உங்களுக்கு சர்ஃபிங் யூஸ் பண்ண போற போர்டு இதுதான் உங்களோட பாடி வெயிட் ஹைட்டை பொறுத்து தான் நம்ம வந்து போர்டு ப்ரொவைட் பண்ணுவோம் ஏன்னா ரொம்ப சின்ன போர்ட் தந்துட்டு வச்சுங்க உங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது பேலன்ஸ் பண்ணதுக்கு ஒரு 2-3 days எடுத்துக்கும் அதுக்கப்புறம் அதில் நிக்கணும் யோசிச்சு பாருங்க அதனாலதான் நம்ம ரொம்ப பெரிய போர்ட் தரோம் உங்களுக்கு ஈஸியா பேலன்ஸ் பண்ண முடியும் தென் யூ கேன் எபிள் டு ரைட் அண்ட் ஸ்டாண்ட் ஆன் தி போர்ட் இப்போ தான் லெக் ரோப் நம்ம லீஷன் சொல்லுவோம் இப்போ நம்ம எப்போ உள்ள போறதுனாலும் உங்க லீஷை போட்டுதான் உள்ள போகணும் சப்போஸ் நீங்க லீஷ் போடாம உள்ள போறீங்க வச்சுங்க ஒரு வேவ்ல ரைட் பண்ணி வரீங்க வரும்போது ஃபால் ஆயிட்டீங்கன்னா உங்க போர்ட் ஷோர்ல இருக்கும் நீங்க டீப்ல இருப்பீங்க அப்ப ஸ்விம் பண்ணி வரணும் புகழ் மாதிரி யாரெல்லாம் மாட்டீங்கன்னா என்ன நீங்களே யோசிச்சு பாருங்க 5 பேர் வந்திருக்கும் என் பேர் இல்ல நீங்க தான் நேரா தெரியுறீங்க வேற என்ன பண்றது போக்கஸ் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கு இப்போ நீங்க பயப்பட தேவையில்ல எங்க இன்ஸ்ட்ரக்டர் கூட இருப்பாங்க அதனால உங்களோட சேஃப்டி உங்க உசுரம் அவங்க கையில இருக்கு பயப்படாதீங்க ஒன்ஸ் போர்டில் நின்றுட்டீங்கன்னா உங்க ஃபீட் ரெண்டுமே ஃபிளாட்டா இருக்கணும் பேரலா இருக்கணும் தென் உங்க நீயை பெயின் பண்ணி தான் நிற்கணும் அப்போதான் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் நான் ஸ்ட்ரைட்டான என்னன்னா வேவோட ஃபோர்ஸ்க்கு போர்ட் ஃப்ரண்ட்ல போக நான் பேக்ல விழுந்துருவேன் இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணனா யார் டு பெண்ட் நீஸ் ப்ரோ நீயே பெயின் பண்ணிட்டு இருக்கணும் பாடி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும் அப்புறம் நீங்க உங்களோட லெஃப்ட் ஷோல்டர் பார்த்த மாதிரி பார்க்கணும் பண்ணிடலாமா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ பேனல் பண்ணும்போது நீங்கள் கரெக்டான பொசிஷனில் இருக்கீங்களா செக் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஸ்விம் பண்ணுங்க இப்போ பேனல் பண்ணுங்க பேனல் 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 சூப்பர் சூப்பர் இங்கே பாருங்க இங்கே பாருங்க கடல் ஓரம் ஒதுங்கின திமிங்கிலத்தை பார்க்க வேண்டுமா இங்கே பாருங்க இசை கடல்ல நீந்தி இருந்த என்ன நிஜ கடல்ல கூட்டு வந்து மாகாபண்ண நிறுத்தி இருக்காரு காலையில இருந்து ரொம்ப நேரமா கிளாஸ் போயிருக்கு நடுவுல வேற தூங்கிட்டேன் சரியாவே கவனிக்கல இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியல ஒரு பக்கம் பயமா இருக்கு பட் இருந்தாலும் எல்லாரும் தைரியமா போலான்னு சொல்லியிருக்காங்க போய் தான் பாப்போம் காலையில வந்து அண்ணன் போன் பண்ணாரு டே சரத்து உனக்கு நீச்சல் தெரியுமாடான்னு ஏதோ ஓரளவுக்கு தெரியும்னு சொன்னேன் கூட்டு வந்துட்டாரு இது ஏதோ ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்பதான் அதை அப்படியே பாத்துட்டு இருக்கேன் நானாவது ஓரளவுக்கு நீச்சல் தெரியும் அதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு அங்க பாருங்க ஒருத்தனுக்கு நீச்சலே தெரியாது அவெல்லாம் என்ன ஆக போறான்னு தெரியல இல்ல எனக்காவது ஓரளவு நீச்சல் தெரியும் சரி ஏதோ வந்து பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்ன எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க டிஸ்கஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு என்ன டிஸ்கஷன் நான் கீழே வந்துட்டா யாரும் வந்து காப்பாத்த போறீங்க யார் வந்து இப்ப வந்து என்ன வந்து கையை யார் பிடிக்குது காலை யார் பிடிக்குது போர்டை யார் பிடிக்கிறது பேசிட்டு இருக்கேன் அதான் பரவாயில்ல ஆள் கரெக்ட் பண்ணியா ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாரும் கரெக்ட் பண்ணிட்டேன் வீட்டுக்கு மட்டும் சொல்லி அனுப்பிடுறேன் மற்றபடி எங்க அம்மாட்ட அதான் வீட்டுல சொல்லிட்டு வந்தேன் என்ன சொல்லிட்டு வந்த மரியான் மாதிரி போயிட்டு வரேன் திருப்பி வரியான்னு கேட்டாங்க சரி வந்துடுறேன் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை கடவுள் தான் காப்பாற்றணும் ஓகே போயிட்டு வந்து பேசுகிறோம் இருந்தால் பேசலாம் இருந்தால் பேசலாமா ஏண்டா எல்லாமே நெகட்டிவாக பேசுகிறேன் எல்லாமே பாசிட்டிவ் இருக்கணும்டா லூசு பாயில கரெக்ட் எனக்கு கொரோனா பாசிட்டிவ் கொரோனா பாசிட்டிவா வணக்கங்க இந்த நீங்கள் பேசிட்டு வாங்க அவனே கொடுங்க அந்த வலையை எடுத்து மீன் வலையத்து மீன் டேய் நாங்கள் வந்தது வந்து பார்த்தோன்னா 5 பாடி தான் ஆனால் எங்களை சுற்றி எவ்வளோ பாடி கேட்ஸ் பார்த்தீங்களா ஸோ தேங்க்யூ அகெயின் சர்ஃப் அண்ட் டஃப் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அந்த ஒரு ட்ரில்லிங் செஷன்லேயே வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து அப்படியே தூக்கம் வந்துடுச்சு அந்த பெட் கிட்லாம் போட்டதுக்கப்புறம் ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டயரிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் பட் ஆனால் ஏற்கனவே ஒரு டீம் உள்ளாருக்கு போயிட்டு அவங்க சர்ஃப் பண்ணதெல்லாம் பார்த்தோம் ஐ திங்க் இட் வில் பி வெரி வெரி எக்ஸைட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ஒரு சர்ஃப் போர்டு பண்ணுறது போட்டில் போயிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நீச்சல் குளத்தில் குளிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் ஸ்கூல் டைமில் போயிட்டு பீச்சிலலாம் குளிச்சிருக்கோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சர்ஃப் போர்டில் பண்ணுறது ஸோ ஐ திங்க் இந்த செஷன் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று காத்துட்ருக்கு அது என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க போகலாம் Hey.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த சேலஞ்சில் வந்துட்டா லாஸ்ட்டு வேவுது இதில் இதில் ரெண்டு பேர் எலிமினேட் ஆக போகிறாங்க அவங்க யாருன்னு வெயிட் பண்ணி பாருங்க என்னதான் பேசினா மைக் பிக்கப் ஆகாது இது நான் டப்பிங்ல உங்களுக்கு